தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய திரைப்படம் திடீர்னு இன்னொரு ஹீரோ கிட்ட போயிடும். சில சமயம் ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பித்த நேரத்தில் திடீர்னு மாற்றிடுவாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் கைமாறி இருக்கு. அதில் ஒரு திரைப்படம் தான் நேருக்கு நேர். இயக்குனர் வசந்தோட இயக்கத்தில் ரெண்டு ஹீரோ கொண்ட கதையம்சமாக நேருக்கு நேர் திரைப்படம் உருவாச்சு. அப்போ வளர்ந்து வரும் நடிகராக இருந்த அஜித் மற்றும் விஜயை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். ஆனால் சில காரணங்களால் அஜித் அந்த படத்தில் இருந்து விலகிட்டார். அப்போ அவரை போலவே ஒரு இளம் ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்த இயக்குனருக்கு திடீர்னு கண்ணில் பட்டவர் தான் சிவகுமார் அவர்களுடைய மூத்த மகன் சரவணன் அப்படின்ற சூர்யா. அந்த சமயத்தில் அவர் சினிமாவுக்காகன்ட்டு தனி பயிற்சிலாம் எதுவுமே எடுக்கலை. திடீர்னு வேறு இடத்துல வேலை செஞ்சிட்ருந்த சூர்யாவை கூப்பிட்டு நடிக்கிற வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. இதனால் முதல் படமான நேருக்கு நேர் படத்தில் ரொம்பவே தடுமாறினார் சூர்யா. முதல் படமான நேருக்கு நேரில் அதிகமான டேக்குகளை வாங்கி இயக்குனர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாராம். சூர்யாவுக்கு டான்ஸும் அப்போ ஆட வராது. இதை அந்த படத்தில் நடிச்சிருந்த மூத்த நடிகர் தாமு சமீபத்தில் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யாவை பார்த்தாவே பாவமாக இருக்குன்ட்டும் தாமு குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட கடின உழைப்பின் மூலமாக இப்போ நடிப்பின் நாயகன் அப்படின்ட்டு ரசிகர்கள் கூப்பிடுற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. சூரரை போற்று திரைப்படத்தை பார்த்த சூர்யாவோட முதல் பட இயக்குனர் வசந்த் உணர்வு பூர்வமாக பாராட்டி இருந்தார். அதுக்கு சூர்யாவும் நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம நடிப்பின் நாயகன் ஒரு உதாரணமாக இருக்காரு.